ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அடி உயரம் மட்டுமே கொண்ட மாவட்ட ஆட்சியரான ஆர்த்தி டோக்ரா அவர்களின் பல்வேறு சாதனைகளை பற்றி பார்க்கலாம் ஜோத்பூர் மாவட்ட கலெக்டராக இருந்தவர் தான் ஆர்த்தி டோக்ரா சட்டத்திற்கு மாறாக எந்த ஒரு வேலையையும் செய்ய மாட்டார் ஜோத்பூர் ஆட்சியராக இருந்தபோது எந்த ஒரு பெரும் குற்றங்கள் நடக்காமல் சிறப்பாக ஆட்சி செய்தவர் பின் அஜ்மீர் மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் இதனை அறிந்த ஜோத்பூர் மாவட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்சியரை இடமாற்றம் செய்யக்கூடாது என போராடினார்கள் இருந்தாலும் மக்களை சமாதானப்படுத்தி அஜ்மீருக்கு சென்றார் இவரின் தந்தை இராணுவத்தில் பணிபுரிந்தவர் தாயார் ஒரு ஆசிரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் பிறந்த இவர் வயதுக்கேற்ற உடல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தார் வெறும் மூணரை அடி உயரம் மட்டுமே கொண்டவர் டெல்லியில் உள்ள ஒரு கல்லூரியில் பொருளியல் படிப்பையும் படித்துவிட்டு தன்னுடைய முதுகலை படிப்பை டேராடூன் சென்று பயின்றார் அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது என சொல்லலாம் அங்கு ஐஏஎஸ் அதிகாரி மணிஷா என்பவரை சந்தித்தார் ஆர்த்தியும் மணிஷாவும் நன்றாக பேசி பழகியிருக்கின்றனர் ஆர்த்தியின் திறமையை நன்றாக புரிந்து கொண்ட மணிஷா நீங்கள் ஏன் ஐஏஎஸ் ஆகக்கூடாது என கேள்வி கேட்கவே என் அந்த ஆசையும் நம்பிக்கையும் ஆர்த்தியிடம் பற்றி கொண்டது பின் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி முதல் முறையிலேயே தேர்வாகி ஆட்சியரானார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அஜ்மீர் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது அந்த மாவட்டத்தில் சுகாதாரத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் காரணம் பொது வெளியில் மலம் கழிக்கும் வழக்கம் கொண்ட கிராமங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் என்றால் அது அஜ்மீர் தான் எனவே இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி புக்கா டாய்லெட் எனப்படும் ஒருவிதமான கழிவறையை உருவாக்கி மக்களின் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்தார் இந்த முறையில் எட்நூறு கழிவறை கட்டி கொடுத்துள்ளார் பின்தான் புக்கா டாய்லெட் இந்திய அளவில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது தாய்லாந்து நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து கூட புக்கா டாய்லெட் முறையைப் பற்றி தெரிந்து கொண்டு அந்த நாடுகளிலும் இந்த முறையை பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றால் பாருங்களேன் திறமைக்கு எங்குமே எப்போதுமே அங்கீகாரம் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க